எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சென்னையில் நம்ம பீச்சுங்களில் சாப்பிடக்கூடிய கடம்பா ஃப்ரை, அதாவது கனவா ஃப்ரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கடம்பா மீன் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஒரு ரிஸ்க்குன்னு தான் சொல்லணும். அதனால் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மீன்காரங்கள்ட்டே க்ளீன் பண்ணிக்கேன். ஏன்னா அதில் நடுவில் பார்த்தீங்கன்னா மை மாதிரி கருப்பு கலரில் இருக்கும், அது ரொம்ப நம்ம பர்ஃபெக்டாக அதை கிள்ளி எடுக்கணும். இல்லைன்னா கலங்கிருச்சு அந்த இது அப்படின்னா அந்த கடம்பா நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றி கழுவினாலும் அந்த கருப்பு கலர் போகாது, கசப்புத்தன்மையும் வந்துடும். அதனால் நான் இந்த மாதிரி மீன்காரங்கள்ட்டே இன்றைக்கி நான் வந்து க்ளீன் பண்ணி வாங்கிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மேல் தோல் மட்டும் நான் உரித்து எடுத்துருக்கிறேன். இதை இப்போ வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெறும் கடாயில் பார்த்தீங்கன்னா இந்த கடம்பா பாருங்கள் நான் எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன்னு, அதாவது ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிட்டேன். எல்லாமே தலையிலேருந்து எல்லாமே ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு 6-7 தடவை கழுவி வாஷ் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒரு வெறும் நம்ம பாத்திரத்தில் வெறும் கடாயில் எண்ணெயோ தண்ணியோ எதுவுமே ஆட் பண்ணாமல் அந்த கடம்பாவை அப்படியே அள்ளி போட்டு நம்ம முதல்ல அதில் இருக்கிற அந்த உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த தண்ணி இருக்கிறனாலே மேக்ஸிமம் பெரும்பாலும் வந்து கடம்பா மீன் யாருமே வந்து அந்த சாப்பிட மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அதனால இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா அதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு நல்லா வத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு மசாலாவை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி செய்யும் போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்மெல்லோ உங்களுக்கு அதை சாப்பிடும்போது அந்த ஒரு எந்த ஒரு ஸ்மெல் இல்லாமல் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி வருது பாருங்களேன், அதிலிருந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி வரும். இப்போ நம்ம வந்து அது கொஞ்சம் வேகும் போதே மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்புமே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி நம்ம வற்றும் போதே உப்பும் போட்டு வற்ற வச்சுக்கலாம். ஏன்னா அதுலேயே கொஞ்சம் பாதி வந்து பாயில் ஆயிரும் நம்மளுக்கு கனவா. அதனால் வந்து அதிலே கொஞ்சமாக உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா கொதித்து வற்றணும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணும்போது அந்த ஒரு ஸ்மெல்லே இல்லாமல் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்பொழுதுமே பீச்சில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்கிறது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே வற்றிடுச்சு. இப்போது இந்த மாதிரி வற்றின விடனியே நீங்கள் இந்த மாதிரி தண்ணி வற்றினோடனே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் இதுதான் பீச் ஸ்டைலில் கண்டிப்பாக செய்கிறாங்க. இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா ஃபுல்லாக வற்றின உடனேயே அதுலேயே நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெயும் விட்டும் போது நல்லா உங்களுக்கு சட்டு சட்டுன்னு தெரிக்கும். அதனால் கொஞ்சம் தள்ளியே நிற்கிறது நல்லது. பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். அதாவது நீங்கள் இதை கொஞ்சம் எண்ணெய் நம்ம ஊற்றினோடனே கொஞ்சம் மூடி வச்சுருங்க, இல்லைனா கொஞ்சம் தூரம் இல்லைங்க. ஏன்னா அது வெடிக்கிற இது இருக்குது பக்குவம். இப்போ 1 டீஸ்பூன் அளவு நான் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு நான் குழம்பு மிளகாத்தூளும், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள், அதுவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே நீங்கள் வந்து நல்லா வதக்குங்க. தண்ணி கிண்ணி நம்ம எதுவுமே ஊற்றோம்னா அந்த எண்ணெயிலே ஆல்ரெடி நம்மளுக்கு பாயில் ஆயிடுச்சு கொஞ்சம். இப்போ நல்ல ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வதங்க. இது வந்து நான்ஸ்டிக்குங்கனால கொஞ்சம் எனக்கு ஒட்டாமல் கொஞ்சம் வரும். நார்மலாக இருந்துச்சுன்னா நல்லாவே சிம்மில் வச்சு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் விட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் அப்பப்போ எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் அளவு விட்டுக்கலாம். இப்போ நான் மொத்தமாக ஒரு 3 டீஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் எண்ணெய். நல்லா இந்த மாதிரி அந்த எண்ணெயிலே குக் ஆகிற அளவுக்கு அந்த மசாலா எல்லாமே அதில் வந்து சேர்கிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதுமாக இருக்கும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 ஆனியன் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை நம்ம அந்த வதக்கின கடம்பா பார்த்தீங்கன்னா இந்த கணவாயில் இந்த மாதிரி வெந்தோடனேயே இதை அப்படியே தூக்கி நீங்கள் அந்த வெங்காயத்தை கொட்டிக்கலாம். இதே மாதிரியே நீங்கள் இந்த மெத்தட்லேயே, அதாவது நம்ம தொக்கு செய்கிறோம் பார்த்தீங்களா, அப்பயுமே நீங்கள் வெறும் கணவாயை அந்த மாதிரி தண்ணியில் ஃபஸ்ட்டு வந்து கடாயில் போட்டு அந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு கூட நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு தொக்கு வைக்கும் போது போட்டுக்கலாம். இன்னொரு நாளைக்கு அந்த மாதிரி கனவா தொக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே நான் கொட்டிட்டேன். இதையுமே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். அதாவது எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த நம்ம இதில் இருந்து பாருங்கள். அந்த நல்லா வெங்காயம்லாம் நல்லா ஃப்ரை ஆகி, கருவேப்பிலை வெங்காயம்லாம் ஃப்ரை ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலுமே அந்த பீச் ஸ்டைல்லையே இருக்கும், அந்த டேஸ்ட்டுக்கே இருக்கும். லாஸ்ட்டாக பாருங்கள் இறக்க போகிறதுல ஒரு 1/2 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், இது ரெண்டையுமே போட்டு அதையுமே ஒரு 2 நிமிஷம் சால்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்செல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உண்மையிலுமே ரொம்பவுமே சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு, ரொம்ப எம்மியாகவும் இருக்கும். அந்த கனவா சாப்பிட்ற ஃபீல்னஸ்ஸே உங்களுக்கு கிடைக்காது. இது நம்மளுக்கு வந்து ஒரு சிக்கன் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல்னஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் உங்களுக்கு சூப்பரான கனவா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேனல்.